இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனோடு கூட மாத்திரமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தையானது 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படியா இருக்குதுங்களா? பைத்தியமா இருக்குதுங்களா? நம்முடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயுவில நம்ம வாசிக்க முடியும், ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்துல சொல்லுவாரு, ஆண்டவர் எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டா அதுல ஒரே ஒரு வார்த்தை கூட வாசிக்க முடியும், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. தீமையோட எதிர்த்து நிக்காதப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தீமையோட உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் தீமையோட எதிர்த்து நிக்காம இருந்தாங்கன்னு சொன்னா உலகத்துல நடக்கிற எவ்வளவோ காரியங்கள், நியூஸ் பேப்பரை பார்த்தோம்னா எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. நியூஸ் பேப்பர்ல நல்ல ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல. ஏன் பாக்குறோம் நியூஸ் பேப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரிதான் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிலுவையை பற்றி அந்த உபதேசம் அவருடைய அந்த காரியங்கள் நமக்கு என்ன பண்றது, பைத்தியமா இருக்குது. ஆண்டவர் சொல்ற காரியங்கள் தான், சத்துருக்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிநேகிக்க சொல்றாரு, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க சொல்றாரு. அதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நம்ம வாழ்ந்தா உலகம் முழுவதும் எப்படி இருக்கும், நல்ல சமாதானம் அன்பு எல்லாம் இருக்கும். நம்ம ரட்சிக்கப்படுகிற நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வளரணும்னு சொல்லிட்டு வாசிக்கணும். இந்த நாள்ல இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.